நாள் நம்மள்ட்ட ரூபே கார்டும் ஏடிஎம் கார்டும் ஒன்று தான். ஏடிஎம் கார்டு காலத்தில் ரூபே கார்டு, ரூபே கார்டு வந்து இந்தியா ஃபுல்லாக வந்து நீங்கள் பண பரிவர்த்தனை பண்ணிக்கலாம். விசா கார்டுங்கிறது வந்து வெளிநாட்டுகளுக்கும் பண பரிவர்த்தனை பண்ணுறது தான் விசா கார்டு. அதனால் நம்ம இந்தியாவுக்குள்ள தான் பண்ண போகிறோம். அதனால் நம்ம கார்டு வந்து நீங்கள் எந்த ஏடிஎம் மிஷின்லையும் போட்டு பணம் எடுத்துக்கலாம். அப்போ எந்த ஏடிஎம் மிஷின்லையும் போடலாம்னா வித் ஏடிஎம்ல ஏடிஎம் கார்டுக்கு என்ன ரூலோ அந்த ரூல், அதாவது 5 டிரான்சாக்ஷன் ஃப்ரீ. அதுக்கு மேலே உள்ள டிரான்சாக்ஷன், அதாவது பணம் எடுக்கிற டிரான்சாக்ஷன் 5 ஃப்ரீ. அதுக்கு 6வது டிரான்சாக்ஷன் போட்டிங்கன்னா 20 ரூபா அது வந்து உங்கள்கிட்ட சார்ஜ் எடுக்கும் அதர் பேங்க்கில் போட்டால். அதாவது நம்ம எங்கள் பேங்க் ஏடிஎம், ஐஓபி ஏடிஎம் இந்த ரெண்டில் போட்டிங்கன்னா எத்தனை டிரான்சாக்ஷன் வேணால் பண்ணலாம். மித்த பேங்க் மாதிரி கிடையாது. இப்போ கனரா பேங்க்கில் நீங்கள் போட்டிங்கன்னா அவங்க பேங்க்குக்கே போடணும்னாலே 5 டிரான்சாக்ஷன் தான் ஃப்ரீயாக தரும். 6வது டிரான்சாக்ஷன் 6வதோட நீங்கள் பணம் எடுக்க போனீங்கன்னா அது 20 ரூபா உங்கள் கணக்குலேருந்து எடுக்கும். ஆனால் எங்கள் கார்டு வந்து ஐஓபிலையும் எங்கள் ஏடிஎம்லையும் எத்தனை தடவை வேணால் பணம் எடுக்கலாம். நீங்கள் எத்தனை டிரான்சாக்ஷன் வேணால் பண்ணலாம், எல்லா டிரான்சாக்ஷனும் ஃப்ரீ. அடுத்தது பின் மெயிலர்னு, இது நாள் வரையும் நீங்கள் இந்த ஏடிஎம் கார்டு நிறைய பேர் யூஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க, யூஸ் பண்ணவங்களும் இருப்பாங்க. யூஸ் பண்ணவங்களுக்கு இது எப்படி யூஸ் பண்ணணும்னு நாங்கள் சொல்ல வேண்டியது இல்லை. யூஸ் பண்ணாதவங்களுக்கு இந்த கார்டோட ஒரு மெயிலர் ஒன்று கொடுக்கும், ஒரு ஐடி கொடுக்கும். அந்த ஐடியை ஓப்பன் பண்ணிங்கன்னா அதில் 4 நம்பர் இருக்கும். அந்த நம்பர் தான் உங்களுக்கு திறவுகோல். ஏடிஎம் உங்கள் கார்டை ஏடிஎம் கோட்டில் போட்டு திறக்க வேண்டியது அந்த நம்பர் தான். அந்த நம்பரை போட்டு நீங்கள் திறந்தீங்கன்னா தான் ஏடிஎம் மிஷினில் போய் நீங்கள் பணம் எடுக்கவோ, ஒரு உங்கள் பேங்கில் எவ்வளோ உங்கள் அக்கௌண்ட்டில் எவ்வளோ ரூபா இருக்குன்னு பார்க்குறதுக்கோ என்ன வேலை பார்க்கணும்னாலும் அந்த திறவுகோலுங்கிறது வேணும். அப்போ அந்த திறவுகோலை வந்து நீங்கள் எவ்வளோ என்ன செய்யணும், திறவுகோலை வந்து நம்ம வீட்டு சாவியை வந்து அப்படியே அங்கே எங்கே வச்சுட்டு போகிற மாதிரி போவோமா, போக மாட்டோம். அதை வந்து எவ்வளோ சேஃபாக மெயின்டைன் பண்ணுவோமோ அது மாதிரி பண்ணணும். அந்த திறவுகோலில் 4 நம்பர் இருக்கும். அந்த 4 நம்பரை நீங்கள் தப்பாக அடித்தா கூட நீங்களே அந்த கணக்கில் என்ன செய்ய முடியாது, ஏடிஎம் மிஷினில் போய் வரவத்தெல்லாம் பண்ண முடியாமல் போயிடும். அப்போ அந்த நம்பரை வந்து நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கணும். வச்சிக்க முடிகிற மாதிரி இல்லை, அதனால் நான் அங்கே எழுதி வச்சேன் இங்கே எழுதி வச்சேன் அப்படின்லாம் எழுதி வைக்கக்கூடாது. உங்கள் நம்பரை வேறு யாராவது பார்த்து உங்கள் ஏடிஎம் கார்டை எடுத்துகிட்டு போய் அந்த நம்பரை வச்சு அவன் வந்து என்ன செய்யலாம், அந்த மிஷினில் வர எடுத்து பணம் எடுக்கலாம், என்ன வேணால் செய்யலாம். அதுக்கு பேங்க்கு பொறுப்பு கிடையாது. இனிமேல் எல்லாமே வந்து உங்கள் கையில் கொடுத்தாச்சு. என்ன பண பரிவர்த்தனை ஆனாலும் சரி எல்லாமே உங்கள் பொறுப்பு இல்லையா. அப்போ ஒன்று உங்களுக்கு ஞாபகம் இருக்கிற மாதிரி ஒரு நம்பரை நீங்கள் செட் பண்ணிக்கலாம். இந்த நம்பரை போட்டு உள்ளே போகணும். உள்ளே போயிட்டு எனக்கு பின் நம்பர் மாற்றணும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா நான் நீங்கள் நான் புது நம்பரை சொல்லுங்கன்னு அது சொல்லும். அந்த புது நம்பர் உங்களுக்கு எப்படி எந்த நம்பர் ஞாபகத்தில் இருக்குமோ, உங்களால் எந்த நம்பரை ஞாபகத்தில் வச்சுக்க முடியுமோ அந்த நம்பரை போடுங்க. அது இன்னொரு தடவை கேட்கும், இன்னொரு தடவை நீங்கள் மாற்ற பின் நம்பரை அடிங்க அப்படின்னு. ரெண்டு தடவை அந்த பின் நம்பரை அடிச்சுட்டு ஓகே கொடுத்துட்டீங்கன்னா உங்கள் புது பின் நம்பர் அது வாங்கிப்போம், எங்கள் பின் நம்பர் கேன்சல் ஆகிடும். அப்புறம் உங்கள் பின் நம்பர் யாருக்குமே தெரியாது, எங்களுக்கும் தெரியாது. சார் நான் பின் நம்பர் மறந்துட்டேன், எனக்கு தெரியாது, எனக்கு என் பின் நம்பரை மாற்றி தாங்க அப்படின்னா எங்களால் மாற்ற முடியாது. பிசிஸ் எல்லோரும் இருக்காங்க பார்த்தீங்களா, பிசி எல்லோரும் ஒரு மிஷின் வச்சுருக்காங்க. ஒரு ஏடிஎம் மிஷினே உங்களுக்கு வந்து பணம் இல்லைனாலும் எங்கள் பிசி மிஷினில் ஸ்க்ராச் பண்ணி எடுத்துக்கிறாங்க. அந்த அட்வான்ஸ் டெக்னாலஜி வந்து இப்போ தரப்போகிறாங்க. இந்த ஒன்று நம்ம பிசி சித்தனாவே இருக்காங்க, எத்தனை ஒரு 5-6 பிசி இந்த பிராண்டில் இருக்காங்க. எந்த பிசியில் போய் கூட நீங்கள் ஞாயிற்றுக்கிழமையோ பக்கத்தில் இருந்தாங்களோ அவங்க மிஷினில் வந்து ஸ்வைப் பண்ணிங்கன்னா போதும், ஸ்வைப் பண்ணி நீங்கள் வந்து பணம் எடுத்துக்கலாம். எடுத்துருச்சு எடுத்து நாங்கள் சொல்கிற திட்டப்படி மக்களுக்கு சென்று நீங்கள் சேவை செய்யுங்க அப்படிங்கிற உத்தரவை போட்டாங்க. 69 தேசியமயமாக்கி ஒரு 5 ஆண்டுகளாக அவங்களுடைய செயல்பாடை பார்த்தாங்க. இந்த 5 ஆண்டுகளாக அரசாங்கம் எதிர்பார்த்த அளவுக்கு மக்களிடம் அந்த வங்கி போகவில்லை. டவுன் சென்டர்ல இருந்தாங்க,
பெரிய பெரிய நகரங்களா இருந்தாங்க, கிராமத்தை நோக்கி போகல. அந்த நேரத்துலதான் வந்து பாத்தீங்கன்னா இந்திரா காந்தி அப்படி எது சார் இருக்கும் போது சி சுப்பிரமணியன் சார் வந்து நிதி அமைச்சரா இருந்தாங்க. கிராம வங்கிகள் சட்டம், கிராம வங்கிகள் சட்டம்னு சொல்லி பார்லிமெண்ட்லயே ஒரு சட்டத்தை போட்டு எங்களை மாதிரி கிராம வங்கிகளை உருவாக்குனாங்க. இந்த கிராம வங்கிகள் வந்து பாத்தீங்கன்னா 50% சென்ட்ரல் கவர்மெண்ட் மூலதனம் போட்டிருக்கு. ஒரு வங்கி ஆரம்பிக்க 10 கோடி ரூபாய் மூலதனம் வேணும்னா 5 கோடி ரூபாய் சென்ட்ரல் கவர்மெண்ட் போட்டிருக்கு. எந்த ஸ்டேட்ல ஆரம்பிக்கிறாங்களோ அந்த ஸ்டேட் கவர்மெண்ட் 15%, அப்போ 1.5 கோடி அவங்க கொடுக்குறாங்க. இந்த 14 பேங்குகளை தேசியமாக்குறாங்கல்ல, அவனை கூப்பிட்டு நீ வந்து இந்த பாண்டிய கிராமம் நடத்தணும் அப்படின்னு பொறுப்பை கொடுத்து மட்டும் இல்ல 35% மூலதனம் போடு அப்படிங்கிறத போட்டு கவர்மெண்டே இந்த வங்கியை நடத்துறதுக்கு கவர்மெண்டே எடுத்துருச்சு. பிறக்கும் போதே இது வந்து கவர்மெண்ட் பேங்க். இங்க வந்து நம்ம தமிழ்நாட்டில் தென் மாவட்டங்களில் இந்தியன் ஓவர்சீஸ் வங்கி தான் முன்னோடி வங்கி இருக்கு. இப்போ இந்த திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள 280 பேங்க் பிரான்ச்சுகள்லாம் இருக்கு. இதுக்கெல்லாம் வந்து முன்னோடி வங்கிங்கிறது இந்தியன் ஓவர்சீஸ் வங்கி. இந்தியன் ஓவர்சீஸ் வங்கி முன்னோடி வங்கியாக இருக்கிறதுனால பாண்டிய கிராம வங்கியை நீங்கள் தான் நடத்தணும்னு சொல்லி அவங்க பொறுப்பு ஒப்படைச்சு 35% இந்த வங்கியில் உள்ள 33.5 கோடி ரூபா அதாவது மூலதனம் போட்டு இந்த வங்கி அவங்க தான் நடத்துகிறாங்க. பிறகு போதே இந்த வங்கி கவர்மெண்ட் பேங்க். சரித்திரத்தில் படித்த பிள்ளைகளுக்கு தெரியும், நம்ம தமிழ்நாட்டு ஆண்டை எத்தனையோ மன்னர்கள் இருந்தாலும் 3 மன்னர்கள் பேர் தான் கடைசியாக நமக்கு முன்னாள் சேர சோழ பாண்டியர் தமிழ்நாட்டை 3 பகுதியாக பிரித்தாங்க. இந்த பாண்டிய கிராம வங்கி திருநெல்வேலி தூத்துக்குடி ராமநாதபுரம் பகுதியில் ஆரம்பித்ததுனால இந்த வங்கிக்கு பேர் பாண்டிய மன்னர் பேரால் பாண்டிய கிராம வங்கின்னு ஆரம்பித்தாங்க. முதல்ல இது ஆரம்பிக்கும் போது 2 மாவட்டங்கள் ஆரம்பித்தாங்க, திருநெல்வேலி ராமநாதபுரம். இந்த 2 மாவட்டங்களுக்கு பின்னாளில் 5 மாவட்டங்கள் ஆச்சு. இப்போ இந்த கிராம வங்கிகளுடைய சேவை ரொம்ப சிறப்பாக இருக்கு. சாதாரண மக்கள், ஏழை எளிய மக்கள், எழுத படிக்க தெரியாத மக்களுக்கும் இந்த வங்கி சிறந்த சேவை செய்யுது அப்படிங்கிறதால இது மாதிரியான வங்கிகளை இந்தியாவில் எல்லா மாவட்டங்களையும் ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ பாண்டிய கிராம வங்கி 16 மாவட்டங்களில் செயல்படுது. வடக்கு அரியலூர் வரைக்கும், இங்கே கன்னியாகுமரி வரைக்கும் கிளைகள் வந்து நிறைய 255 கிளைகளுடன் சிறப்பாக செயல்படுகிறது. இந்த மாவட்டத்தில் 435 பஞ்சாயத்து இருக்குது. 435 பஞ்சாயத்து, இதில் 175 பஞ்சாயத்து அக்கௌண்ட்டு பாண்டிய கிராமங்கள் இருக்குது. அவ்வளவு மக்களுக்கும் அருமையான அரசு திட்டங்கள் அனைத்திலும் சிறந்த சேவையை இந்த வங்கி கடந்த 37 ஆண்டுகளாக செய்து வருகிறது. இந்த வங்கி அரசாங்க வங்கிங்கிறது நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத சொல்றேன். பாண்டிய மன்னர் பேரால் உள்ளது. பாண்டியன் ஒண்ணு யாரும் நிறைய சமுதாயத்துக்குள்ள கிடைக்கக்கூடாது. ஏன்னா இதனுடைய பிறப்பு எல்லாமே அரசாங்கம் போட்ட மூலதனம், சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட், அயோத்திக்கு சொந்தமான மூலதனம். அந்த பேங்க் கவர்மெண்ட் பேங்கா இருக்கக்கூடியதான் மக்களை தேடி திட்டங்களை கொண்டு வர்றோம். இப்ப இந்த திட்டத்தை நீங்க தெரிஞ்சிருப்பீங்க, அரசாங்கம் அறிவித்த திட்டம் வந்து பாரத பிரமிஸ் உள்ள அந்த மக்கள் நிதி திட்டம்னு சொன்னாங்க. எல்லாரும் வந்து வீட்டுக்கு ஒரு கணக்கு வேணும், அந்த கணக்கு அடிப்படையா அந்த கணக்கின் மூலம் சலுகைகளை அரசாங்கம் கொடுத்தது அப்படிங்கறதெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த அடிப்படையில தான் இப்போ இங்க ஆரம்பத்தை பொறுத்தவரையில் 5 வார்டு வந்து பாண்டிய கிராமத்துக்கு ஒதுக்கப்பட்ட வார்டு. இந்த 5 வார்டில் உள்ள மக்களுக்கு அனைத்து சேவையும் வங்கி சேவையை செய்வதற்கு பாண்டிய கிராமம் தான் உத்தரவு போட்டுறாங்க. இந்த அடிப்படையில தான் கணக்கே இல்லாத மக்கள்கிட்ட கணக்கு ஆரம்பிச்சாங்க. இந்த கணக்கு ஆரம்பிச்சதே சொன்னாங்க உங்களுக்கு 1-6 மாசம் நீங்க வந்து தொடர்ந்து வங்கியில வந்து வரவு செலவு செய்யணும். வரவு செய்யல 100,000 கூட வேண்டாம், 500, 300. நம்ம வங்கி நம்ம பிள்ளைய போய் பார்க்க மாதிரி கட்டி கொடுத்த பிள்ளைய பார்க்காம இருந்தா 1 வருஷம் கழிச்சு என்ன பிள்ளை அம்மா போக தெரியாது. பாண்டியங்கிராம் பேங்க்ல அக்கௌண்ட்ல போய் போடுவதற்கு எடுப்பதற்கு நாம வந்து பாத்தீங்கன்னா மாத்தியில் 2 தடவோ எப்ப முடியுமோ 6 மாசம் நம்முடைய வரவு செலவை பார்த்து விட்டு அந்த கடைக்கு வந்து ஓவர் டிராப்ட் கொடுக்கறதுக்கு அரசாங்கம் உங்களுக்கு எல்லாம் சொல்லியிருப்பாங்க. ஓவர் டிராப்ட் பணமே போடாம 5,000, 10,000 வரைக்கும் எடுத்துக்கலாம். அப்படி ஒரு லிமிட்டை வந்து கால சிரமத்தில் உங்களுக்கு கொடுக்க போறாங்க. அதுக்கு முன்னோடியாகத்தான் இந்த மாதிரி ரூபே கார்டு. நீங்களே ஒரு லிமிட் உங்களுக்கு 10,000 ரூபாய்க்கு லிமிட் தர்றாங்கன்னா அந்த கணக்கு போய் 10,000 ரூபாய்க்கு கடன் வாங்கிக்கலாம், எடுத்துக்கலாம், கேட்டுக்கலாம், எடுத்துக்கலாம். இது மாதிரி அந்த ஓவர் டிராப்ட் கொடுக்கக்கூடிய காலம் விரைவில் வர இருக்கிறது. அந்த கணக்கை வந்து ஓவர் டிராப்ட் கொடுக்கறதுனால சில என்ன செய்யணும் அப்படிங்கிறது அந்த கணக்கு வரவு செலவு பண்ணணும். நீங்க ஒரு அக்கௌண்டே பணம் போடாமலே பேங்க்ல வந்து அக்கௌண்ட் ஆரம்பிச்சுக்கணும், 0 பேலன்ஸே ஆரம்பிச்சுக்கணும். அதில் கொஞ்சம் வரவு செலவு பண்ண ஆரம்பிக்கும், உங்களால் முடிஞ்சது 100 ரூபாயோ 200 ரூபாயோ போடுங்க, 3 தடவை போடுங்க, வேணுங்கிறப்ப 5 ரூபாய் எடுத்துவாங்க. ஒரு வரவு செலவு தொடர்ந்து நீங்கள் ஒரு 6 மாசம் பண்ணிடலாம். இந்த ஓவர் டிராப்ட் 10,000ங்கிறத உங்களுக்கு அலவ் பண்ணிடுவாங்க. அதில் நீங்கள் 10,000 ரூபாய்க்கு உங்களுக்கு வேணுங்கிறத அந்த கணக்கில் எடுக்கலாம். இருக்கும்போது கேட்டுக்கலாம். 10,000 ரொம்ப சொப்பமான வட்டியாக இருக்கும், 1 ரூபாய்க்கு குறைந்த வட்டியாக தான் இருக்கும். அதனால் இந்த மாதிரி ஒரு சலுகை எல்லாருக்கும் கொடுக்குறாங்க. இது மாதிரி இந்த கணக்கில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க இன்சூரன்ஸ் திட்டங்களை அனுப்பிச்சிருக்கிறாங்க. இன்சூரன்ஸ் திட்டங்கள் மூலம் உங்களுக்கு அந்த வரவு செலவு எல்லாமே குடும்பத்தினுடைய அந்த தலைவர் குடும்பத்தில் உள்ளவங்களுக்கு பாதுகாப்பு நிதியெல்லாம் அவங்க இன்சூரன்ஸ் மூலம் கொடுத்துருக்கிறாங்க. இந்த திட்டங்கள் வரும்போது இந்த கணக்கு மூலமாக தான் வரும். இப்போ கேஸ் மூலமாக வர்ற அந்த சப்சிடி எல்லாமே இந்த கணக்கு மூலமாக தான் வருது.
பண்ணி கிராமங்களை கணக்கிற மக்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆதார் கார்டை லிங்க் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கேஸ் சப்சிடியும் வந்து பாத்தீங்கன்னா எல்பிஜி கேஸ் சப்சிடி கொடுக்குறாங்க. இது மாதிரி அரசுகள் இருந்து வாங்கக்கூடிய அத்தனை சலுகைகளும் இனிமேல் நமக்கு இந்த கணக்கு மூலமா தான் வரும். இந்த கணக்கு மூலமா பணம் வரும்போது நாம தொடர்ந்து வரவு செலவு செய்ய வேண்டியது அவசியம் இது. நீங்க மறக்காம இந்த கணக்கை வரவு செலவு பண்ணுங்க. காடு 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 காடு